ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சசிஸ் ஃபேவரட் சமையல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லோரையும் நேரில் பார்க்கலான்னு தான் உங்கள் முன்னாடி நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதை எல்லோரும் சமையல் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, 30 வகையான சட்னி டைப்ஸு இப்படி நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுனாலும் நம்ம சேனல் பேரை போட்டு அதில் வீடியோஸ்னு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உங்கள் லைக்கை போடுங்க, மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் போடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். இந்த வீடியோஸ் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி கேட்கலாம். அந்த வீடியோஸ் போடுறதுக்கும் நான் ஆர்வமாக இருக்கேன். முக்கியமாக நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நேரம் அதிகமாக பேசிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு 2 ஆப்பிளை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ஒன்று பண்ண போகிறேன். இது வரைக்கும் நம்ம கோதுமை அல்வா, பரங்கிக்கால் அல்வா, பூசணிக்கால் அல்வா இப்படிலாம் சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நம்ம 2 ஆப்பிள் பழத்தை வச்சு ஒரு சூப்பராக அல்வா கிண்ட போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு இப்போ சொல்கிறேன். 2 ஆப்பிளில் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதோட கொஞ்சம் நெய், முந்திரி பருப்பு, சர்க்கரை, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளர், அது மட்டும் இருந்தால் போதும். இதை மட்டும்தாங்க வச்சு நம்ம சூப்பராக பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 ஆப்பிளை வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி அல்வா கிண்ட போகிறோம். முதல்ல இந்த ஆப்பிளை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆப்பிளில் இருக்க தோலெல்லாம் நல்லா செதுக்கி எடுத்துருவோம். நம்ம வேணும்னா தோலோட கூட செய்யலாம். தோலில் தான் அதிகமாக சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் இந்த பழம் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறையா மெழுகு பூசுகிறாங்க, அப்புறம் நிறையா கெமிக்கல்லாம் ஆட் பண்ணுறாங்க. அதனால் அந்த தோலை எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி அல்வா செய்யலாம். அப்போ தான் ரொம்ப சுத்தமாக ஹைஜீனிக்காக இருக்கும். இந்த தோலை சீவனத்துக்கு அப்புறம் இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். வாங்க பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்வா கிண்டும் போது உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். அதனால் இந்தமாரி பாத்திரமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான நெய் எடுத்துக்கலாம். அடுத்தது முந்திரி பருப்பை எடுத்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பை 2 உடச்சி எடுத்துக்கோங்க நீல வாக்கில். அப்போ தான் அந்த அல்வாவில் பார்க்கும்போது அழகாக இருக்கும். பாருங்கள், முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போது அந்த கடாயிலிருந்து முந்திரி பருப்பை மட்டும் எடுத்துருவோம். அந்த நெய்யே அதில் அப்படியே இருக்கட்டும். இப்போது நம்ம அந்த ஆப்பிளை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துடலாம். இது அப்படியே நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது அப்படியே நல்லா கெட்டி ஆகிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கடிஜோக் சொல்லும் நேரம் வந்துருச்சு. இப்போது லாஸ்ட் வீடியோவில் கேட்ட மொதல் கடிஜோக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். லக்கே இல்லாத நகரம் எதுன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு பேர் லக்னோங்க. லக்கு நோ, அதான் லக்னோ. ஓகே, இப்போது இந்த வீடியோக்கான மொதல் கடிஜோக். ஒரு கல்யாணத்துக்கு போன எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு பிரெட்டு கொடுத்தாங்களாம். ஏன் இந்த கடிஜோக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உடனே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம். அடுத்த கடிஜோக்கை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஓகே, ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அந்த ஆப்பிள் கிரேவி நல்லா ஓரளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு. இப்போ அந்த கார்ன்ஃப்ளவரை அந்த ஆப்பிள் கிரேவியில் ஊற்றிடலாம். அப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இதில் தேவைப்பட்டால் அப்பப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் அப்படியே வருது.
இப்போ அடுத்தது ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்போ அதையும் அதில் சேர்த்துடலாம். இது ஒரு கப்புங்கிறது ஒரு 200 கிராம் சர்க்கரை இருக்கும். அந்த கார்ன்ஃப்ளவர் கால் கப்புன்னு சொல்லியிருந்தேன், அது ஒரு 25 கிராம் அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா அப்படியே கலக்கி விடுங்க. பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. தேவைப்பட்டால் அப்பப்போ நெய் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட அல்வா நம்ம கிண்டி முடிக்க போகிறோம். இப்போ அடுத்தது இதில் கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்க்கணும். இல்லை வேண்டான்னா நீங்கள் இப்படியே கூட விட்டுடலாம். இப்போ இதில் இந்த அளவுக்கு கலர் பவுடர் எடுத்துக்கோங்க. செகப்பு கலராக இருந்தால் அழகாக இருக்கும். இப்போ இதில் தண்ணிக்கு பதிலாக கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த அல்வாவில் சேர்த்துடலாம். பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்காக தான் நம்ம இந்த கலர் பவுடரே சேர்க்குறோம். தேவையில்லைன்னா நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். பாருங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க. அது கிண்ட கிண்ட அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் பதம் அல்வாக்கு. ஓகே, இந்த அல்வா அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம இரண்டாவது கடி ஜோக் சொல்லும் நேரம் வந்துருச்சு. இப்போது லாஸ்ட் வீடியோவில் கேட்ட இரண்டாவது கடி ஜோக்கான ஆன்சர் சொல்கிறேன். நம்ம எல்லோரும் ஃபெயில் ஆனதாங்க திட்டுவோம், ஆனால் அந்த பையன் பாஸ் பண்ணதுக்கு நம்ம எல்லோரும் திட்டணும். ஏன்னு கேட்டிருந்தேன், ஏன்னா அவன் டைம் பாஸ் பண்ணானாங்க, அதான் எல்லோரும் திட்டினாங்க. இது கடி ஜோக்குங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோக்கான இரண்டாவது கடி ஜோக் இதோ. பசு நமக்கு ஏன் பால் தருது? ஓகேங்களா, இந்த கடி ஜோக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உடனே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பருப்பு வறுத்து வச்ச முந்திரி பருப்பை அந்த அல்வாவில் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. டக்குன்னு இந்த அல்வாவை கிண்டிடலாம். ரொம்பவே ஒரு டேஸ்டான அல்வா. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அல்வா சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா உடனே ஆப்பிள் எடுத்து அல்வா செஞ்சு சாப்பிடுங்க. இது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட ரொம்ப முக்கியம், இது சத்தும் ஆரோக்கியமானதும் கூட ஆப்பிளில் செய்கிறதுனால. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பிள் அல்வா சூப்பராக செஞ்சாச்சு, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் போடுங்க, உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் போடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி அடுத்து இன்னொரு சூப்பரான ரெசிபியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க.